Hello guys, welcome back to my channel Aurelia's Loot Teas. Actually, I'm not on the tape. I'm not going to shake out. I'm going to do a job. I'm going to do a simple vlog. I'm going to do a makeup. I'm going to do a lot of makeup. I'm going to do a lot of makeup. I'm going to do a lot of makeup. I'm going to do a lot இன்னொரு 2-3 மந்த்ஸ்ல வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து இன்னும் நல்லா ஜாலியாக விளாக் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கிளிப்பு ஷாப்புக்கு போகிறேன். ஆக்சுவலாக அந்த கிளிப்பு வந்து சாதா கிளிப் இல்லை, மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப். நிறைய பாண்டிச்சேரியன்ஸுக்கெலாம் வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப் பற்றி தெரியும். பாண்டிச்சேரியன்ஸ், காரைக்கால் அவங்களாம் கண்டிப்பாக அந்த கிளிப்பை பற்றி நிறைய மெமரிஸ் இருக்கும். அது மாதிரி தான் வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப் வந்து இப்போ கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்க முன்னெல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சு இந்த ஊரில். ஸோ வந்து அப்படி இப்படின்னு தேடி ஃபைனலாக வந்து ஒருத்தவங்கிட்ட அட்ரஸ் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த கிளிப்பு கடை உண்மையெல்லாம் அங்கே இருக்கான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வ்ளாக்குள்ளே போய் பார்க்கலாம். Je voulais voir les barrettes Made in France. Oui. Ils sont là ? Non, c'est Made in France, je dois voir tout ça. D'accord. Ils sont à combien ? C'est au cours de 12. D'accord. 7 euros. C'est 7,50€ ou 7 euros ? 7. Et là, c'est petit, ouais. Là, c'est un autre promotion, 7,50€. D'accord. ஆக்சுவலாக அங்கே மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப்பு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கிளிப் இருந்துச்சு. நிறையா டிசைன் கிளிப் இருந்துச்சு, கல் வச்ச கிளிப்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. இந்தியாவில் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப கிளிப் வந்து டிசைன் வாங்குகிற பர்சன் கிடையாது. ஏன்னா வந்து நான் மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப் மட்டும்தான் இந்தியாவிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா என்னுடைய தலைக்கு அது மட்டும்தான் செட் ஆகும், மித்ததெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கழண்டுட்டு வந்துடும். ஸோ இந்த கிளிப் டிசைன்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. மேபி எனக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் வந்து போய் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்த டிசைன்லாம் நான் இந்த டைம் வந்து ஜஸ்ட் வந்து ஷாப் இருக்கான்னு செக் பண்ண தான் போயிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போக்குள்ள நம்ம தெளிவாக ஒரு நிதானமான ஒரு வ்ளாகாக எடுக்கலாம். அதுவும் நம்ம போயிருந்தது வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் போயிருந்தோம். அவங்களும் வந்து எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிற எல்லாமே வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ் கிளிப் தான் பாருங்க. ஆக்சுவலாக வந்து நிறையா மேட் இன் சைனா கிளிப்ஸும் இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பட் வந்து ஜென்ரலாகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அவங்க கிளிப்பு வச்சுருந்தது. ஃபைனலாக வந்து கிளிப்பு வாங்கிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் கிளிப்பு. நான் வீட்டுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பட் நான் பெருசாக எதுவும் வாங்கலை, மறுபடியும் போகணும். ஏன்னா நிறைய டிசைன் இருந்துச்சு, நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கார்டு எடுத்துகிட்டு போனேன். நான் நினச்சேன் கார்டில் பே பண்ண முடியும்னு. ஆக்சுவலாக இது ஹோல்சேல் கடைன்றதால கார்டில் பே பண்ண முடியாது போல். அதனால் வந்து என்கிட்ட 10 euros தான் இருந்தது, அதனால் கம்மியாக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை நம்ம போகணும். ஸோ அப்போ இன்னொரு ப்ளாக் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கிளிப் தான் ஆக்சுவலாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து ஒன்று வந்து பெருசாக இருக்கும், இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும் சைஸு. பட் வந்து இன்னொரு ஒரு சைஸ் வந்து எனக்கு பத்தலை, அது போய் மாற்றணும்.